இந்த புயல் வராதா அப்படின்னு நம்ம ஏங்குற புயல், அது வேற எந்த புயலும் இல்ல, வைகை புயல். வடிவேல் அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ணே பேண்ட் சூப்பர்ண்ணே. கீழே ஆந்திரா, மேல தமிழ்நாடு. ஏன்னா இந்த படம் எல்லா ஏரியாவிலும் நல்லா ஓடணும்ல, அதுக்கு லீடு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவாஜி ஐயா, எம்ஜிஆர் அவர்கள், என் டி ராமாராவ். இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி பெருமை சொன்னாங்கண்ணே, சிவாஜி ஐயாட்ட அப்பயே நான் ஒரு ஆசீர்வாதம் வாங்கினேன். அதே அப்பயே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆஸ்கார் அவார்டு வாங்கின மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த புதுசில். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஐயா சிவாஜி ஐயா காலமாயிட்டாங்க, கொஞ்சம் சோகமாக நடந்தேன். அது அங்கேயும் ஒரு காமெடி நடந்துச்சு, அது பெருமை எனக்கு தெரியாது. அதான் சொல்லுவாங்கல்ல, கேத வீட்டில் சிரிக்காதவன் கிடையாது, கல்யாண வீட்டில் அழுகாதவன் கிடையாது. இந்த மாதிரி அவருடைய பூத உடல் அவரை வந்து மேலே வச்சு கொண்டு போகிறாங்க. எல்லாம் கீழே ரஜினி சார் உட்காந்துருக்காரு, நடுவில் இளையராஜா உட்காந்துருக்காரு, பக்கத்தில் கமல் சார் உட்காந்துருக்காரு. கூட்டம் போய்கிட்டு இருக்கு, அந்த வண்டியில் மனோரமாச்சு. நான் ஒரு கும்பலாம் உட்காந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். கீழே ஒருத்தன் அழகாக ஒரு குவாட்டரை ஓப்பன் பண்ணுறான், ரொட்டச்சு ஊற்றினான் அப்படியே ராவா கட்ட 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 கட்டன் ஊற்றினான். ஊத்திட்டு இருந்தது ஒரே ஒரு நடிகை, அவனையும் கொன்னுட்டீங்களடா அப்படின்னா. யாருக்குமே ஒன்றும் புரியல, கொன்னுட்டமா டக்குன்னு. ரஜினி சார் என்ன பண்ணாரு, வாயில துணி வச்சுட்டு அப்படியே ஒன்றும் பண்ண முடியல. நடுவில் இளையராஜா சொல்றாரு, ரொம்ப கரெக்டா சொல்றா யாவே. எல்லா பேரும் வாயில கையை வச்சுட்டு என்ன சிரிக்கிறது, அதான் சீரியஸ் காமெடி சொல்லுவாங்கல்ல, இங்க சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. இருந்தது ஒரே ஒரு நடிகை, அவனையும் கொண்டுட்டீங்களா. அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. நேர் அங்க வந்த ஆனந்தராஜ் நானும் நின்றுக்கணும். ஏய் ஆனந்தராஜ் கொண்டுட்டில்ல அப்படின்னா, வடிவேலு கொண்டுட்டில்ல. நான் எங்கடா கொன்னேன், டேய் கொண்டுட்டில்லு கேட்கிறான் ஆனந்தராஜ. பார்த்து கேட்கறான், இனிமேல் உன்னை ஸ்கிரீன்ல பார்த்தேன் கொண்டே முடியும், நீ நெஞ்ச மட்டும் தூக்கிட்டு இருந்தா போதுமாடா, நடிக்கணும்டா நடிச்சான்ல கொண்டுட்டீங்களா சேர்ந்து. ஏ அவர் உண்மையிலே நிஜமாவே காலமாயிருக்காரா, போடா நீ கொண்டுட்டீங்கடா. சுடுகாடு வரைக்கும் அந்த பையில ஒரு ஆப்பு வச்சிருக்காங்கிற தூத்திக்கிட்டே வர்றான். அவன் ஆச்சி அம்மா சொல்றாங்க, அவனை போச்சுடா, சுத்தி 40 கேமரா வச்சிருக்காங்க, எனக்கு சிரிப்பு வந்துடும்டா. சிரிப்பு வந்துருச்சு எல்லாருக்கும், எல்லாம் ரஜினி சிரிக்கிறாரு, எல்லாத்துக்கும் ஒன்றும் செய்ய முடியல. சுடுகாடு வரைக்கும் அவன் வந்து சொல்லிக்கிட்டே வர்றான். ஆக எல்லா பேரும் கொலகாரனாகிட்டான். உண்மையிலே நடிப்புங்கிறது அவரோட போயிடுச்சு. இன்னைக்கு பொண்ணு அடிக்கிற மாதிரி சீனே, பொண்ணு என்னன்னு தெரியல, எனக்கு முதல்ல தெரியாது யார். உள்ள போகும்போதே யா யான்னு கத்திக்கிட்டே கிடச்சி, என்ன அப்படி கத்துது பார்த்தா டோட்டல் யூனிட்டே ஆப்பாய் கிடக்கு, ஏதோ எதையோ பார்த்து அலருது பார்த்தா. அப்பதான் நான் உள்ள போறேன், முதல்ல ஷூட்டிங் போறேன். பொம்பளை அங்கது பிள்ளைய பக்க சொன்னா உண்மையிலே பாக்ஸரை தான் பத்து விட்டு இருக்காங்க. பயபுள்ள இப்படித்தான் அடிச்சிச்சு, ஒரே அடி பிடிச்சி தூக்கி போடுற மாதிரி ஷார்ட். நான் ரொம்ப மென்மையான உடம்பு, நம்மளுக்கு 6 பேக்கு, 1 பேக்கு இல்லை, நம்மளுக்கு இந்த பேக்கு தான் இருக்கு. தவான்னு அடிச்சு தூக்கி போட்டா பாருங்க மனுஷி, தனியா சட்டையை கழட்டு பாக்குறேன். 5 வரலாம் அப்படியே இருக்கு, 3 நாளா வீங்கி போச்சுங்க எனக்கு. நான் எங்கள் அம்மா மாதிரி மென்மையான உடம்பு, தாய் உடம்பு, நம்மளுக்கு ஒன்றும் அந்த அந்த எக்ஸசைஸ்னால் என்னென்னு தெரியாது. 5 நாளாக அந்த 5 வரலும் அங்கேயே இருக்கு. தினம் அந்த பிள்ளைட்டு கூப்பிட்டு காட்டினேன், இங்கே வார், இதை மைண்டம் பண்ணு நல்லாயிருக்கும். என்னம்மா நீ நடிக்க சொன்னால் நடிங்க, சாரி சார் சாரி சார், என்ன சாரி மோரி ஸ்டோரி இப்படி அப்படி ஒரு ரியலாக நடித்து. அதான் அண்ணன் சொன்னார்ல, செவத்தில் போய் 10 தடவை முட்டினா கூட அதுக்கு வலிக்கலை, அடுத்த சின்ன அடிக்கிற மாதிரி வச்சா லாத்தடி வேணாம் தாயி, 2 செப்பு கேப் விட்டே நடிந்தேன். அப்படி உண்மையிலே தத்துருவமா நடிச்சவர் அப்பறம் தான் சொல்றாங்க, இது பாக்ஸருங்க எங்க இது சனிக்கிறதுக்குனால சொல்லக்கூடாதானே அப்படின்னு நன்னண்ட வாசன் கேட்டேன். இல்ல சாரி வடிவேலு, மறந்து நல்ல அடியோ அப்பா, அந்த ஐசி சேர்த்து கொடுப்பா வடிவேலுக்கு அப்பா. ஐஸ் உடனே அங்க கிருஷ்ணா, ஐஸ் ரெடிப்பா, ஐஸ் ஐஸ் ரெடி.